பேரூராட்சி அலுவலகத்துல அரசு அதிகாரி ஒருவர் பெண்ணை கட்டிப்பிடித்து முத்தமிழை கொடுத்த காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலராக இருப்பவர் தான் கோபிநாத். இவர் கடந்த 6 வருடமா வேடசந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலராக பணியாற்றி வராரு. பேரூராட்சியில பல அரசு ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு வராங்க. இதில் யாருக்காவது பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படின்னா அனைவருக்கும் இனிப்பு வழங்குவது வழக்கம். இந்த நிலையில சுமதி அப்படிங்கிற பெண்ணுக்கு பிறந்தநாள் விழா வந்திருக்கு. அதை சிறப்பாக கொண்டாடுவதற்காக பேரூராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்களுக்கும் இனிப்புகளை வழங்கியிருக்காங்க. பேரூராட்சியின் உச்சபட்ச அதிகாரம் கொண்ட செயல் அலுவலர் கோபிநாத் அவர்கள் இருக்கக்கூடிய தனி அறைக்கு சென்று இனிப்புகளை வழங்கியிருக்கிறாங்க சுமதி. இவர்கள் இருவருமே தனி அறையில் இருந்ததால பிறந்தநாள் பரிசாக பேரூராட்சி செயல் அலுவலர் கோபிநாத் கட்டிப்பிடித்து உதடோடு உதடு வைத்து முத்தமலை பொழிஞ்சிருக்கிறாரு. இந்த காட்சி எல்லாமே பேரூராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு. அலுவலகத்தில் கேமரா இருக்கிறது தெரிஞ்சுமே மீண்டும் அந்த பெண்ணை அழைச்சி கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துருக்கிறாரு. இந்த வீடியோ காட்சி சமூக வலைதளத்தில் லீக் ஆனது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரில் அதிக அளவில் பகிரப்பட்டது. இந்த வீடியோ பதிவை பார்த்த உதவி இயக்குனர் குருராஜன் பேரூராட்சி செயல் அலுவலரான கோபிநாத்தை பணியிடை நீக்கம் செஞ்சிருக்கிறாரு. இந்த சம்பவம் குறித்து பேரூராட்சி அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஊழியர்கிட்டையும் விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அந்த விசாரணையில சுமதி அப்படிங்கிற பெண் இந்த அலுவலகத்துல 2 ஆண்டுகளுக்கு முன்புதான் வேலை செஞ்சிருக்கிறாங்க. தற்போது அவங்க இந்த அலுவலகத்துல பணியிலே இல்லை அப்படிங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. மேலும் கட்டிப்பிடித்து முத்தம் கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த பெண் எந்த விதமான எதிர்ப்பும் கொடுக்காம கோபிநாத்தை ஆற தழுவி இருக்கிறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பணி செய்த போதே கோபிநாத்திற்கும் சுமதிக்கும் நெருக்கமான உறவு இருந்ததாகவும் பல நேரங்களில் இருவரும் தனிமையில இருந்திருக்கிறாங்க. தற்போது இருவருக்கும் திருமணமாகி குழந்தைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில மீண்டும் பழைய உறவை மறக்காம 2 ஆண்டுகள் கழித்து மீண்டும் பிறந்தநாள் விழா கொண்டாட வந்து தங்களுடைய கள்ள உறவை வளர்த்திருக்கிறாங்க. இது தற்போது இவங்க குடும்பங்கள் மட்டும் இல்லாம நாடு முழுவதுமே தெரிய வந்திருக்கு. இந்த அலுவலகத்துல இருவரும் ஒரே இடத்துல பணி செஞ்சுட்டு இருக்கும் போது இவர்கள் தனிமையில் இருப்பதற்காகவும் மகிழ்ச்சியா இருப்பதற்காகவும் எத்தனை அரசு அலுவலக பணிகளை செய்யாம இருந்திருப்பாங்க அப்படின்னு மக்கள் மனதுல கேள்வி எழுந்திருக்கு. இந்த பேரூராட்சி அலுவலகம் மட்டும் இல்ல, பல அரசு அலுவலகங்கள்ல ஆண்களும் பெண்களும் இதே நிலையில தான் இருக்கிறாங்க. அவர்கள் சரியாக பணி செய்வது கிடையாது, மக்களை மிகவும் கேவலமான முறையில தான் நடத்திட்டு வர்றாங்க. இதற்கு அரசு என்ன விதமான நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மக்கள் காத்துட்டு இருக்காங்க.